அன்பு. இனி தன்மக்களே, ஹாய் வீவர்ஸ், உங்கள் பார்வை எங்கள் தேவை. இனி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம இசையானி அவர்களை பற்றி தான். இன்றைக்கி இந்த பிரச்சனை தான் ட்ரெண்டிங்கில் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கிற ரெண்டு மூணு நாளாக. சில பேருக்கு வந்து அது அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதே தெரியலை. ஏதோ சரி, பத்தோட பதினா கள்ளவட்டி இருந்தால் யாரும் தெரிய போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சில இது வந்து என் கட்சி இல்லாமல் அடுத்த கட்சிக்கு எப்படி சொல்ல போச்சு வெளியில் உள்ளதுக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை. சில பேர் இவருக்கு வயசான காலத்தில் இது தேவையா, சினிமானா சினிமாவோட நிற்க வேண்டாம், ஏன் பேசுகிறாங்கன்னு ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு இவருக்கு ஏதாவது அமைச்சர் பதவி இல்லை குடியரசுத் தலைவர் பதவி ஏதாச்சும் ஒரு பதவி உதவி கிடைக்கும், அதனால தான் ஆசைப்பட்டு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் கருத்துங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. இப்போ அடுத்த தனி மனுஷனை வந்து தாக்குதல் தான் கூடாது, தனி மனுஷனை தாக்கி பண்ணி பிரச்சனை தான் ஏற்படுத்த கூடாது. மற்றபடி பொதுவான கருத்துங்கிறது எல்லாருக்கும் உள்ளது, காலங்காலமாக வந்துக்கிட்டு இருக்குது. நிறையா உவமைக்கு நிறையா சொல்லலாம், நிறையா விஷயங்களை சொல்லலாம். ஏன்னா ஒரு போலீச்சில் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறது, அதுக்காண்டி அது அப்படி இது இப்படி இப்படி சொல்ல போச்சு, இது எங்கள் கட்சியில் தான் சொல்லியிருக்குன்னு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிம்பத்தை சில கட்சிகள் ஏற்படுத்துது. ஏன்னா நாங்கள் தான் ஆட்சி செய்கிறோம் வைக்கிறோம், நாங்கள் தான் நல்லா ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மற்றவங்களாம் கெட்டாவுக அப்படிங்கிற மாதிரி யூடியூப்பில் வந்து சில நேரங்கள் ஆளுகளை வச்சு அது பெருசாக பயங்கரமாக ஒரு அரசியல் யூடியூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. யூடியூப்பை திறந்தாலே அதை நம்ம எல்லாம் பார்க்கலாம். நெறியாளர் அப்படின்ட்டு விவாதங்கிற பேரில் இதை அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம புதுசாக அதுன்னு சொன்னோம் அப்படினாக்க பேசிட்டு பார்க்க, கீழே உள்ளவனா என்ன வேலை வெட்டி இருக்குது, என்ன ஏது என்ன விவரம் தெரியுதோ இல்லையோ தேவையில்லாமல் திட்டிக்கிட்டு கமாண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி அடித்தட்டு மக்கள் தான் அதிகம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கான மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கான மாற்றங்கள் எந்த இதுவுமே இல்லை. இன்றைக்கி சாதிங்கிறோம் மதங்கிறோம், அதுக்கான மாற்றல் மக்களுக்கு என்ன பண்ணலாம் வைக்கலாம், என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம சாதி அப்படிங்கிறோம், ஒதுக்கப்பட்டு சாதிங்கிறோம், அந்தங்கிறோம் இந்தங்கிறோம். மக்களுக்கு தேவை வேலை வாய்ப்பு, சம்பாதிக்கக்கூடிய இது கொடுத்தா எதுக்கு சாதி இருப்பது, அவர் சம்பாதிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி அடுத்த கட்டத்தை போக போகிறாங்க. ஆனால் நம்ம அந்த முன்னேற்றத்துக்கு தடைக்கலாம் தான் இருக்கோம். ஏன்னா எதை சொன்னாலும் பிரச்சனையாக பண்ணிக்கிருந்தால் என்ன இது கேட்டாக்க, நம்ம இது மற்றம்தான் இருக்கணும், அடுத்த ஆள் நம்ம இதுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே ஒரு சின்ன ஒரு கட்டமைப்புக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசியல். ஒவ்வொரு மாநிலத்துக்கு அரசியல் அப்படித்தான் பண்ண, மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டாக்கா அங்கேயும் அப்படித்தான். இதனால் என்ன நன்மைகள்னா யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது. ஏன்னா பொதுவான கருத்துங்கிறது சுதந்திரமான கருத்து, அவ்வளோதான். அதை சொல்லிவிட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம். இது ஒரு ட்ரெண்டாகிட்டு ஒரு வாரம்லாம் பேச வேண்டியது, அப்படி அடுத்து சொன்னோம் அப்படின்னாக்கா அதுக்கு போயிடுது, அப்படி மாற்றி மாற்றி போய். இதனால் என்ன தீர்வு, என்ன முடிவு எடுக்க போகிறோம்? ஆமாம், அவர் சொன்னது சொன்ன வார்த்தை தான், அப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ணிட முடியும்? ஒன்றும் பண்ணிட முடியாது. இப்போ அதை இது பண்ணிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு எண்ணிக்கை அதிகமாகும், அதை வச்சு பைசா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இது பொதுமக்கள் சாதாரண மக்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. ஏதோ அவங்க சண்டை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆதாயம் வருது, அரசியல் ஆதாயத்துக்காண்டி பண்ணுறாங்க, ஏதாச்சும் பண்ணுறாங்க. விவரம் தெரியாமல் நீங்களும் கிட்டாவில் திட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள். பாவம் தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி அப்படின்னாக்கா முடிஞ்சால் உங்களுக்கு முடிஞ்சது உதவி செய்யல, உதவிங்க. சும்மா போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லை, அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், நாளைக்கு அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டா அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ண போறீங்க, சொன்ன ஆளுகளை என்ன பண்ண முடியும், அதுக்கும் சால்ரா போடுவியா, இப்போ சரிதான் அப்போ தவறு தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா காலங்காலமாக வந்துட்டு இருக்கிற எல்லா விஷயமும் அதனால் பொதுமக்கள் பார்த்து பாருங்கள். ஏன்னா அடித்தட்ட மக்களுக்கு தான் இது ரொம்ப பிரச்சனை ஏற்படுது. ஆமாம், இருக்கப்பட்டவர்கள் தேவையில்ல, இருக்கப்பட்டவங்க வந்து யூடியூப்போ ஏதோ பார்த்துட்டு இருக்க போல அவங்களோட வேலையை பார்த்து சம்பாரிச்சுக்கிட்டு கோடி நல்லா ஜாலியான ஒரு சந்தோஷமாக வாழ்க்கை வாழ போகிறாங்க. இப்போ மீடியம் கிளாஸ் அடித்தட்டு மக்கள் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க. அவளை இதில் கோர்த்து விட்டு வச்சு பிரச்சனையை பெருசாக்கி சண்டையை போட்டு வச்சு ஆதாயத்தை பார்க்க பார்க்காதே. இது அரசியல் கட்சிகளில் சினிமா நடிகராக இருக்கட்டும் இல்லை சினிமா படம் எடுக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு இது தான். ஏன்னா பொதுமக்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறது. இன்றைக்கி எல்லாம் சாதி மதம் எல்லாம் அதில் கலக்கிறது வைக்கிறது அது தேவையே இல்லை. அவள் தனிப்பட்ட கருத்தை சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு, நம்ம நல்லாட்சியை கொடுத்தோம்னாக்க யார் குறை சொல்ல போகிறா, எவ்வளோனா சொல்லிட்டு போயிட்டோம். நம்ம நல்லவன் தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை, மக்கள் ஆதரவு இருக்குல்ல உங்களுக்கு, அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாமல் இவ்வளவு இது பண்ணி வச்சு பிரச்சனை பண்ணி அது பெருசாக்கி வச்சு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஆமாம், மக்களை நீங்கள் தான் பார்த்து உணரணும் எது நல்லது கெட்டது அப்படின்ட்டு பார்க்கணும். இப்போ அரசியல்வாதி சினிமா நடிகர் நடிகை போகிறத விட்டுவிட்டு கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் வருங்காலம் நல்லாயிருக்கும். உங்கள் வருங்காலம் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சிந்திச்சு செயல்படணும். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.